உடையதன் உருவுமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழிவளமுற இறையே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கிரகரோகரா முருகன் துணை உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷர். இது புதுயுகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம ரொம்ப அற்புதமான சில விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். உலகளாவிய பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பெரும் பெரும் ஒரு பாராட்டுதலை பெற்ற அளவுக்கு நம்ம ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக இருந்துட்டுருக்கு. நிறையா பேர் ரொம்ப அழகாக வைரலாக எல்லா இடங்கள்லையும் இந்த ஆன்மீக தகவலை வந்து வாட்ஸ்அப் குரூப்பு அதே மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து அவங்க வந்து இந்த இதில் இருக்கக்கூடிய நல்ல சாராம்சத்தை எடுத்து போடுறாங்க. அதே மாதிரி தினம் ராசி பலன் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நம்ம அஸ்ட்ராலஜி டீம் திருமண பொருத்தம், பிரத்யேகமாக திருமண பொருத்தம் நாள் குறிக்கிறது. அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஜாதக பலாபலன்கள், பிரசன்ன பலன், தாந்திரீகர் கேரளாவில் இருக்கக்கூடிய தாந்திரிகை வச்சு பிரசன்ன பலன்கள். அதே சமயத்தில் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக கிரகப்பிரவேசத்துக்கு போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு நாட்கள் குறிக்கிறதுக்கு நம்ம அஸ்ட்ராலஜி டீம் நம்பர் ஒன். நம்பர் டூ பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பண்டிட்ஸ். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது சார், எனக்கு ஒரு சந்தேகம், திதியை பற்றிய சந்தேகம் இருக்குது எனக்கு, என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், ஒரு குலதெய்வ வழிபாடை பற்றி ஒரு சந்தேகம் இருக்குது. வீட்டில் வந்து இந்த ஹோமங்கள் பண்ணால் இதை பற்றி ஒரு விஷயத்தை நான் கேட்டுக்கொள்ளணும். அப்போ பண்டிதர், வேத பண்டிதர்கிட்ட அதற்கு ஒரு அப்பாயின்மெண்ட்ஸ் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம், அதுவும் ஆன்லைன் மூலமாக. உடனே அவங்க வந்து அந்த வேத பண்டிதர் கூட உட்காந்து பேச முடியும். நம்பர் டூ, வெளிநாட்டிலேருந்து ஜூம் கால் மூலமாக, வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாகவும் பேச முடியும். நம்பர் டூ. நம்பர் த்ரீ, எனக்கு ஆலயங்களில் ஒரு பிரச்சனை இருக்குது, கோயிலில் ஒரு விஷயங்கள் வந்து ஆகம ரீதியாக தெரிஞ்சுக்கணும். கரெக்டாக ஆகமத்தை பற்றி எனக்கு வந்து கோயில் ஆகமத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். நான் கோயில் வச்சுட்டுருக்கேன், இந்த கோயிலில் நடைபெறக்கூடிய பூஜையை பற்றி தெரிஞ்சுக்கணும், கோயில் ஆகமங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறவாளுக்கு ஆகமம் படித்த, ஆகமத்தை தெரிந்த அற்புதமான ஒரு பண்டிட், அவர்களை வைத்து நம்ம வந்து கான்ஃபரன்ஸ் மூலமாக நம்ம அவங்களுடைய சந்தேகங்களை வந்து தீர்த்துக்க முடியும். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கோயிலில் பிரசன்னத்தை பற்றி, கோயிலில் பிரசன்னம், தேவ பிரசனம், கோயிலில் பிரசன்னம், கேரளா பிரசனம், அந்த பிரசன்னத்துக்கு கோயிலில் போய் பிரசன்னம் பார்க்குறதுக்கு ஒரு டீம், இப்படி எல்லாமும் ரொம்ப அழகாக இயங்கக்கூடிய இதில் நிறையா பேர் பங்கெடுத்துருக்காங்க. இதில் நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கணுன்னா 7397394829 7358409 4254 இந்த எண்ணுக்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகம், வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு துர்கா சப்தசதி பாராயணம், சண்டி யாகம், அதே மாதிரி அஷ்டலக்ஷ்மி, இந்த சண்டி பாராயணம் அஷ்டலக்ஷ்மி யாகம் இருக்குது. இந்த அஷ்டலக்ஷ்மி யாகத்தில் ரொம்ப விசேஷகரமாக தாமரமணி, இந்த தாமரமணி அம்பாள் வீட்டில் இருக்கக்கூடியது என்னது அப்படின்னா தாமரை தான், இந்த பத்மம், இந்த தாமரமணியினால் யாகம் பண்ணுறோம். இதில் நிறையா பேர் பங்கேற்றிருக்காங்க, பாம்பேயிலிருந்து நிறையா பேர் பங்கேற்றிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த வருஷத்தில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் மும்பையில் நம்ம வந்து வாஷியில் வந்து நம்ம வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் பார்க்குறோம், மும்பை வாஷியில் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து எடுத்து பார்க்குறோம். மும்பையில் இருக்கக்கூடிய மக்கள், சார் நான் வந்து பார்க்கணும், ஹாரஸ்கோப் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா 9952306111 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. மும்பையில் இருக்கக்கூடிய மக்களுக்காகவே இதை நம்ம வந்து தனிப்பட்டு இந்த வருஷத்துலேருந்து பண்ணுறோம். சரி, இந்த மாதத்துக்குண்டான ஸ்கெட்யூல், அதே மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய சர்வீஸ்க்கு உண்டான விஷயத்தை வந்து பார்த்தோம். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்றைக்குமே ஒரு காரியம் வந்து எனக்கு சித்தி ஆகணும் அப்படின்னா யாரை வேண்டது, சித்தி விநாயகரை வேண்டது ரொம்ப நல்லது, சித்தி விநாயகரை வேண்டது ரொம்ப நல்லது. பிள்ளையாருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வேண்டி ஒரு காயின், ஒரு காயின் எடுத்துகிட்டு பிள்ளையாட்டை வேண்டிட்டு சுவாமி படுத்துட்டு வச்சுட்டு போயிடணும், சாயந்தரம் வந்து அதை கோயிலில் கொண்டு போய் போட்டுடணும். அப்படி சித்தி விநாயகரை வேண்டிட்டால் காரிய சித்தி ஆகிடும், உங்களுக்கு நினச்ச காரியம் வெற்றி ஆகிடும். ஆன்மீக தகவல் ரொம்ப விசேஷகரமான ஆன்மீக தகவல் பார்த்தோம். சரி, இன்றைக்கு உண்டான நாள், நாளுக்கு உண்டான சிறப்பை பற்றி பார்க்க போகிறோம். 3/1/2022 ஸ்ரீபெல வருஷம் மார்கழி மாதம் 19ஆம் திருநாள் திங்கக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூராடம்,
மதியம் 3:20 வரை. பின்பு உத்திராடம் இன்றைய திதி பிரதமை சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோகிணி மிருகசீர்ஷம் ரிஷபராசி நல்ல நேரம். காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலையில் 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்னைக்கு பூராட நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம். நட்சத்திர சிறப்புகள் பற்றி சொல்கிறேன். இந்த நட்சத்திரம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சினிமா சம்பந்தமான துறைகளில் இருப்பா, அதே மாதிரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருந்துருக்குறவங்க, அதே சமயத்தில் ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, வெள்ளி நகை பண்ணி கொடுத்துட்டுருக்குறவங்களுக்கு, அதே சமயத்தில் டைமண்ட் வியாபாரம் ரத்தின வியாபாரம் பண்ணி கொடுத்துட்டுருக்குறவங்களுக்கு, காஸ்ட்லியான பொருட்களை வந்து சேல் பண்ணி வண்டி வாகனம் ஷோரூம் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நட்சத்திரம் ரொம்ப விசேஷம். நீங்கள் சொல்கிற மாதிரியே இதை தொழில் பண்ணுறேன் சார், ஆனால் எனக்கு ப்ராப்ளம் இருக்குது. உடனே சுக்கர பகவானுக்கு 2 தீப ஏற்றி பாருங்கள், ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. இன்றைக்கி பிரதம பெரிய நல்ல விஷயங்கள் எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம். இன்றைக்கி சகல விஷ்ணு ஆலயங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னா பகற்பத்து உற்சவாரம்பம் இன்றைய தினம், வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பிறந்த தினம் இன்றைய தினம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான விசேஷ விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சிட்டோம். நட்சத்திரத்துடைய சிறப்பு, நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு 12 ராசிக்குண்டான விசேஷ பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களே, பாராட்டுதல் குவியும், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய நாள், நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும். படிப்பு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், வேலை முன்னேற்றத்தை கொடுக்கும், தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும். நம்ம டயத்தை கொடுக்குறோமா, இது ஒன்று தான். நம்ம நேரத்தை கொடுத்தோம்னா பலன்கள் நமக்கு தானாகவே கிடச்சிடும். அதேமாதிரி பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் எனர்ஜி கூடி வரக்கூடியதாக இருக்குது. எதற்காகவும் யாருக்காகவும் நான் கவலைப்பட போகிறதில்லை, இனிமேல் எனக்காக யோசிக்க போகிறேன் அப்படிங்கிற யோசனை உங்களுக்குள்ளே இருக்கும். சரி, நல்லது தான், அது ஒரு பெரிய பலன்கள் மாறி கொடுக்கக்கூடியதாக. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைக்கி நிறைய நட்சத்திர ரீதியான சில தடங்கல்கள் இருக்கும். நட்சத்திர ரீதியாக கவனமாக என்ன பண்ணணும் யோசிச்சுட்டுருக்கவா கவனமாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கும் பொழுது அவர்கிட்ட வந்து நிறைய விஷயத்தை நீங்கள் கேட்டுக்கணும். இன்றைக்கி பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிற நல்லது. ரோகிணி மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவா ஒரு நாள் ரெண்டு நாளாக கழித்து அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. எதுவும் கையெழுத்து போடும்போது இன்றைக்கி வேண்டாம், நாளானைக்கு பார்த்து வைப்போமா அப்படி ஒரு விஷயத்தை வந்து முடிவெடுத்துக்கலாம். இப்படி யதார்த்தமாக நான் ஒரு நாள் சொல்லின்னு இருக்கும்போது, சார் நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்துருப்போம், நல்ல வேலை சார் கையெழுத்து போட்டு அட்வான்ஸ் கொடுக்காமல் இருந்தேன். ஏன் சார் அப்படின்னு கேட்டால், அட்வான்ஸ் கொடுத்துருந்தா அந்த நபரை அன்னையிலேருந்து ஆளையே காணும் சார், போயிட்டுருந்தாருன்னா என்ன பண்ணியிருக்கிறது, நீங்கள் சேவ் பண்ணிட்டது சார் எனக்கு அப்படின்னு சொன்னார். ஒன்றும் இல்லை சார், கோயிலில் போய் ஒரு 1100 ரூபா உண்டியலில் போடுங்க, பகவான் தான் சேவ் பண்ணி கொடுத்தா, இந்த நிகழ்ச்சியை கேட்கணும்னு உங்களுக்கு வச்சார் இல்லையா அப்படின்னு. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ரோகிணி நட்சத்திரத்துக்கோ ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து முடிவெடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இல்லையா. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் பார்த்துட்டால்னா 1 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, உற்சாகமான நாள், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும், கவலையே பட வேண்டாம். திடீர் பணவரவுகள் உண்டு, அதே சமயத்தில் மன சோகம் இருக்கும்போது யாராவது ஒருத்தர் ஆறுதல் சொல்லுவார், ரொம்ப பிடித்தமானவாளை இன்றைக்கி சந்திப்பில், ரொம்ப நாளாக எங்கேயா போகணும்னு நினச்ச இடத்துக்கு குடும்பத்தாரோட சேர்ந்து போயிட்டு வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும், ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். ஏதோ ஒரு தைரியம், இறைவன் காப்பாற்றுவாருங்கிற மன தைரியங்கள் உண்டாகக்கூடியதாக இருந்துருக்கும். சில பிரச்சனைகள்லேருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதாக. ஃபுட்டு கேட்ரிங் சம்மந்தமாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம், அனுகூல்யம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, தாயார் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய. கடகராசி அன்பர்களே, இன்றைக்கி நட்சத்திர ரீதியாக பார்த்துட்டும் போது உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு, எடுத்த காரியம் வெற்றியாகும். 3:20 வரைக்கும் சாயந்தரம் சில விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக நடக்கும், அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கோளாறாகிற மாதிரி இருக்கும். என்னடா அது பிரச்சனைக்கு வர மாதிரியே எல்லோரும் பேசுகிறாள், ரெஸ்ட் எடுத்துப்போமா அப்படிங்கிற யோசனை, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப அழகாக பேசி ஹேண்டில் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் ஜோதிடத்தில் நல்ல நம்பிக்கை, ஆன்மீகத்தில் நல்ல ஈடுபாடு, நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தை பண்ணுவில் நிச்சயம் அனுகூலி. இண்டஸ்ட்ரி ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவளுக்கு வெற்றி உண்டு. கடனுக்காக கடன் வாங்குறத மட்டும் தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1 நிறம் பலவர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு.
சிம்ம ராசி அன்பர்களே யதார்த்த குழப்பம் இருக்கும் ஒரு ஐடியா மத்தவாளுக்கு கொடுக்கறதா இருந்தா டம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  கொடுத்துருவேன் உங்களுக்கு வரும்போது என்ன வைக்கலாம் என்ன பண்ணலாம் சில பேர் நிறைய பேர் மத்தவாளுக்கு குழந்தைக்கு பேர் வைக்கறதா இருந்தா இந்த குழந்தை பேர் இது வெச்சிருக்கலாம் அது வெச்சிருக்கலாம் நிறைய ஐடியாலஜி எல்லாம் கொடுப்போம் நமக்குன்னு வரும்போது என்ன வைக்கலாம் அப்படி யோசனை வரும் அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய யோசனைகள் மனசுல இருந்துருக்கும் மாறிடும் கவலைவே பட வேண்டாம் அதே சமயத்துல இன்னைக்கு குழப்பம் இருக்கிற விஷயத்தை எடுக்கவே எடுக்காதீங்க கொஞ்சம் ஃப்ரீயா மைண்ட் இருக்கும்போது எடுங்க இல்ல மத்தவாள்கிட்ட அந்த விஷயத்தை கொடுத்துருங்க அவ கொடுக்கக்கூடியதுல அதுக்கப்புறம் தேர்ந்தெடுங்க ரொம்ப மனக்குழப்பம் வந்தா சுவாமிகிட்ட ரெண்டு பூவை போட்டுடுங்க நிச்சயம் உங்களுக்கு அதுல பெரிய தீர்வு கிடைக்கும் இன்னைக்கு திருமண வரன் சம்பந்தமான விஷயம் குழந்தை வரன் சம்பந்தமான விஷயங்கள்லாம் இறைவன் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான செய்திகளை பாசிட்டிவான விஷயத்தை காதில் கேட்க வைப்பார் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஏழு நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சமம் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் கன்னிராசி அன்பர்களே ஒவ்வொரு விஷயமும் ஆர்வத்தோடு செய்வில் எப்படியாவது நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் திருமணம் வர வேண்டின்றிருக்க வாழ்க்கு திருமணம் வரம் உண்டு நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் திடீர் பணவரவுகள் வரும் நம்ம கூட வேலை செய்கிறவா தான் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தால் சக்ஸஸாக இருக்குமே ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற யோசனைகள் மனசில் கூடி வரக்கூடிய தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் சிறக்கக்கூடியதாக இருந்துருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தினம் இன்றைய தினத்தில் மனக்கவலைகள் போகும் அதிர்ஷ்டங்கள் கூடி வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் அற்புத எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு வெற்றி வழிபாடு துலா ராசி அன்பர்களே முயற்சி பலன்களை கொடுக்கும் எண்ணற்ற காரியங்கள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக உடம்பில் பார்த்துட்டு அப்படின்னு வச்சுன்னா நமக்கு உபாதை இல்லாத வரைக்கும் ரொம்ப அற்புதம் உபாதை வந்து கொடுத்துனா ஒவ்வொன்றா வந்துடும் நம்ம ஏஜ் நினச்சிட்டு இருப்போம் இல்லை நம்ம விட்டு போனது சில நேரத்தில் சரியாக சாப்பிட்ருக்க மாட்டோம் சரியாக தூங்கியிருக்க மாட்டோம் சரியான மனசை ரிலாக்ஸ்டாக வச்சுக்க மாட்டோம் பல யோசனைகள் மனசில் இருந்துட்டுருக்கு எதுக்கு குழப்பம் எதுக்கு கவலை பார்ப்போம் எதுவும் ஒரு கை பார்ப்போங்கிற ஒரு எண்ணம் வச்சுக்கோங்க இறைவனுடைய அனுகிரகம் தான் நிச்சயம் வெற்றி உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும் யோசனைகளை விடுங்க சிறு பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும் நடக்கலை விட்டுருங்கோ அடுத்த முறை முயற்சி பண்ணுங்கள் நடந்துடும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஏழு நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு சிகராசி அன்பர்களே யதார்த்த விஷயங்கள் ஒன்று பேசுவோம்னு வச்சுக்கோங்க டக்குன்னு பக வந்துடும் ஒன்னால் தான் அப்படியாக்கும் இப்படியாக்கும் அதாக்கும் சரி ஏதோ கோபத்தில் பேசுகிறா கொஞ்ச நேரத்தில் மாறிடுவா அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிடுவேன் அதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய விஷயம் காலை வேலைகளில் கொஞ்சம் டென்ஷனாக அதுக்கப்புறம் சரியாயிடும் நாள் நன்னா இருக்கும் பண வர்த்தகத்தில் கவனம் என்பது தேவை ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக பணம் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது யாராவது பணம் கேட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறான் யோசிச்சுக்கோங்க இன்றைய தினத்தில் உதவின்னு கேட்டு வந்தால் என்னால் முடிஞ்ச எல்லா உதவிகளும் என்ற பொருளாதார உதவிங்கும்போது என்னால் முடிஞ்சது பண்ணுற இல்லைன்னா பண்ண முடியும் இப்படி ஓப்பனாக பேசிடுறது நல்லது நிறைய கோயில் வழிபாடெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் சொந்த பந்தத்துடைய உதவி உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் எட்டு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு தனுராசி அன்பர்களே நல்ல நாள் பெருமை பெறக்கூடிய அற்புதமான நாள் என்ற தினம் பெரிய பெரிய நபர்களை சந்திப்பேன் வாழலாம் நம்ம பார்க்க முடியுமான்னு நினச்சிட்டு இருப்பா இப்போ பெரிய வாழ அவளே நம்மக்கிட்ட பேசுறது நம்ம அவாட்ட பேசுறது இந்த நட்பை வந்து நம்ம வந்து பெருமைப்படுத்திக்க வேண்டாமா அப்படிங்கிற அளவுக்கு இருந்துருக்கும் இதை காசுனால் நம்ம மதிப்பிட்டோம்னா சரிப்படாது ஆனால் பெரிய வாய்ப்பு நமக்கு ஒரு பெரிய ஒரு அனுகிரகம் அப்படிங்கிற விஷயத்தில் இன்றைக்கி சந்தோஷப்படுவேல் அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா தொழில் ரீதியான முன்னேற்றம் யாரும் ஹெல்ப் பண்ணாமல் நீங்களே முன்னேறியிருப்பீள் இன்னும் உங்களுக்கு பெரிய வாய்ப்பு பகவான் வச்சுருக்க நல்ல முன்னேற்றங்கள் வரும் முயற்சி பண்ணுங்கள் இறைவன் இருக்கார் பேரதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் யாரோ என்னமோ சொல்கிறான்னு சொல்லி மன வருத்தப்படாதீங்க உங்ககிட்ட இருக்கிற திறமையை யோசிச்சு பாருங்கள் நிச்சயம் சக்ஸஸ் ஆகும் இன்றைய தினத்தில் அனுகூல்யம் பிறக்கக்கூடிய வாகனத்தில் வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் நான்கு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டானது இவன் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி அன்பர்களே சாதனை உண்டு நிறைய கின்னஸ் ரெக்கார்டுக்காக அதுமாதிரி கிரிக்கெட் நல்லா விளையாண்டுருக்கோம் ஸ்போர்ட்ஸில் நல்லா இருந்துருக்குவா ஆராய்ச்சியாளராக இருந்துருக்குவா அதே சமயத்தில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதே சயின்டிஸ்ட்டாக இருந்துருக்கோம் அனுகூல்யம் இருக்கும் நீங்கள் சொன்னதை சாதிச்சிருவேன் ஒரு பெரிய விஷயங்கள் எனக்கு கவர்மெண்ட் ரெக்கக்னேஷன் பண்ணுவாள் நிச்சயம் ரெக்கக்னேஷன் பண்ணுவேன் நிச்சயம் உங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு உண்டு மரியாதை உண்டு சக்ஸஸ் உண்டு எதிர்காலத்தில்
எல்லாரும் பேசுகிற அளவுக்கு வருவா, ஆனால் முயற்சியை மட்டும் தளர விட்டுறவே. பல சோதனைகள் வரும், சாதனைகள் படைப்பு, கனவுகள் பலிதமாகும், நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே சமயத்தில் சின்ன சின்ன பேச்சு பிரச்சனை வரும், அது பெருசாக நினைக்காதீங்க. நினச்ச காரியங்கள் அமோகமாக இருக்கும். பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக வாகனங்கள் வாங்குறது, இல்லைன்னா இந்த வாகனம் நமக்கு வேணுமா அப்படின்னு யோசனைலாம் பண்ணுறது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரகத்தில் சுக்கர பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, அமைதியாக இருந்து சில காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். எது நடக்குமோ, இது நடக்குமோ, அது நடக்குமோங்கிற கவலைகள் இருக்கும், எல்லாம் மாறிடும், நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில பேர்த்தை நம்பி இந்த விஷயத்தை பண்ணிவிட்டு இனிமேல் பண்ணலாமோ அப்படின்னு யோசிப்பேன். இனிமேல் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க, நல்ல பலன்கள் கூடி வரக்கூடிய. காவல்துறையில் வேலை பண்ணிகிட்டு இருக்கிறவா, ஆர்மி நேவி, அதே சமயத்தில் மரைன் இன்ஜினியர் சம்மந்தமான, அதே சமயத்தில் நீங்கள் பார்த்துட்டு அப்படின்னா ஹோட்டல் ஃபுட்டு சம்மந்தமான வியாபாரம் புதுசாக நம்ம தொடங்கணும்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை உங்களுக்கு நிறைய வெற்றி உண்டு. இடமாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கை இடமாற்றங்கள் உண்டு, வெற்றி உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3, நிறம் அஞ்சல். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி அன்பர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். பாப்போம், ஒரு கை இறைவன் இருக்கார், இறைவன் இருக்காருங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள பெரும் நம்பிக்கையாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நினச்ச மாதிரியே சில விஷயங்கள்லாம் அப்படியே நடக்கும். சில விஷயங்கள்லாம் இனிமேல் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பால் அது அப்படியே கடைபிடிச்சுன்னு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லோரும் பேசுகிறவா பேசட்டும், மேலே அவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, புதுசாக எதாவது கற்றுக்கணுங்கிற ஆசை இருந்துன்னு இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப நாள் பார்க்காத நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் சகோதர சகோதரிகள் யாராவது முக்கியமானவ ஹெல்ப் கேட்டானா உடனே எடுத்து பண்ணுவது, உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவேன். தொழில் ரீதியாக பல விஷயங்கள்லாம் எடுத்து கேர் எடுத்து பண்ணுவேன், மிகப்பெரிய மாற்றங்கள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டானதுமே ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலங்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிரகாசத்தில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து கையில் வந்து ஓட்டை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இப்படி இப்படி வந்து ஓட்டை இருந்ததுன்னா காசே நிற்காதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆமாம் இல்லை, என் கையில் இப்படி தான் இருக்குது, உண்மையாகவே காசு இருக்க மாட்டேங்குது சார், ஆனால் முந்தி நிறையா இருந்தது, இப்போ பரவாயில்ல சார், இப்போ பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மையாகவே நிறையா விஷயத்துக்கு இது ஒத்து போகும். இது என்னமோ ஒரு ஒரு மூட நம்பிக்கை மாதிரி இருந்தாலும் ஆனால் உண்மை. சாமுத்திரிகா லட்சணம் பெரிய மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், அது அங்க லட்சணத்தில் இது உண்டு. ஆக இந்த கையில் வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஓட்டை இருந்ததுன்னா கையில் வந்து நிறைய செலவாளியாக இருக்கக்கூடிய தன்மைகள் நிறையா இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நிறைய செலவாளியாக இருந்துருப்பா. இந்த செலவாளியாக இருந்துருக்கிறவா உடைய கை வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நிறைய கேப் விழுந்துருக்கிறதில் நம்ம வந்து பார்க்க முடியறதா இருந்துருக்கும். சார் காசு நிற்க மாட்டேங்குது, இப்படி தண்ணி ஊற்றினா கூட தண்ணி நிற்க மாட்டேங்குது. அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்களாம், ஒரு பொண்ணு பார்க்க போகும்போது அந்த பொண்ணை வந்து இப்படி கையில் தண்ணி எடுக்க சொல்லுவாங்க, அந்த தண்ணி எவ்வளோ நிற்கிறதோ அந்த மாதிரி சேமித்து வைப்பான் அந்த பொண்ணுங்கலாம். அதே மாதிரி தான் அது தண்ணி எவ்வளோ நம்ம கையில் நிற்கிறதோ அந்த மாதிரி தான் சேமிப்பு இருப்போம். பட 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 படபடன்னு ஒழுங்கெடுத்து வச்சுக்கோங்க, அது வந்து சேமிப்பு இருக்காதான். அதைத்தான் அந்த காலத்தில் அரிசி எடுத்து இப்படி பார்ப்பா, அரிசி பாட்டு கொட்டின்னு இருந்ததுன்னா கையில் காசு, என்னப்பா காசு நிற்காதா கையில் அப்படின்னு கேட்பாலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்கள், லேசாக தண்ணி எடுத்து பாருங்கள், லேசாக அரிசி எடுத்து பாருங்கள், இந்த கையில் பாருங்கள் என்ன எப்படி இருக்குதுன்னு, அதுக்கு தகுந்தாப்பில் இருக்கும். ஆக இல்லை சார் என் கை நன்னா தான் இருக்கு, ஆனால் காசு சேர்த்து வைக்க முடியலையே, மகாலட்சுமியை நன்னா வேண்டிக்கோங்க, காசு உங்களுக்கு கூடி வரும். சாமுத்திரிகா லட்சணத்து பிரகாரம் கையில் காசு சேருமா சேராதா இந்த கையை பார்த்து நம்ம வந்து சொல்லக்கூடிய அற்புதமான விஷயத்தை இன்றைக்கி தெரிஞ்சிட்டோம். ஒரு நகைச்சுவையாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சாமுத்திரிகா லட்சணத்தில் அதாவது அங்க லட்சணத்தில் இது ஒரு லட்சணம் அப்படின்னு சொல்லுவாள். இந்த கையில் இருக்கக்கூடிய இந்த விரலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த இந்த இந்த துவாரங்கள் இதுதான் ரொம்ப முக்கியம். இதை போன்ற இன்னும் சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல் 2022 இன்னும் சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு இருக்கேன். பார்ப்போம், நாளையிலேருந்து மீண்டும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறவா விஎஸ்எம் ப்ரோக்ராமில் வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரால நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கா. நாளுக்கு நாள் மிகப்பெரிய பிரம்மாண்ட மாற்றம், மிகப்பெரிய பிரம்மாண்ட மாற்றம் அவர்களுக்குள். இதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டுருக்கிறவா, நீங்களும் இதில் இந்த விஷயத்தை எனக்கும் வேணும் சார், நானும் சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சிட்டுருக்கோம். ஆன்லைன் கிளாஸ் 10 டேஸ் கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி அஸ்ட்ராலஜி கிளாஸு பௌர்ணமி அன்னைக்கு துர்கா சப்தசதி சண்டி பாராயணம் அஷ்டலக்ஷ்மி யாகம் இந்த யாகத்தில் கலந்து கொள்ளணும்னு நினைக்கிறவா 7397394829 7358409425 இந்த எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் தருவாங்க. மீண்டும் சந்திப்போம். அதே மாதிரி மும்பையில் இருக்கக்கூடிய
வாஷி இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இப்போ புதுசாக வந்து நம்ம ஒரு ஆஃபீஸ் இது பண்ணுறோம். அதனால் இதில் மும்பையில் இருக்கிறவா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவா நெக்ஸ்ட் வீக் வந்து அதை பிளான் பண்ணியிருக்கோம். தாராளமாக நீங்கள் 9952306111 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மும்பையில் இருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்ஸுக்காக. மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா, முருகன் துணை உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராஜ் மகேஷ். நன்றி, நமஸ்காரம்.